Hi all, welcome back to our Glitz YouTube channel. So now Aarthi Balaji, makeup artist, Pearls Beauty Lounge, managing director, as well as Pearls Beauty Academy, course director. So ungalkaga iniki our Glitz channel la oru beautiful ana oru party look da namba paaka porom. So adukku theviyana things alla enna nu na solla poren. So complete a video va watch pannunga. இன்னைக்கு நம்மளோட பியூட்டிஃபுல்லான மாடல் வந்து ஜனனி இருக்காங்க. ஸோ இப்போ இப்படி இருக்காங்க, நம்மளோட பார்ட்டி லுக் அப்புறம் எப்படி இருக்காங்க நீங்களே பாருங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான க்ளோயிங்காக பண்ண போகிறோம். இது ஒரு க்ளோ மேக்கப் அப்படின்னு கூட சொல்லலாம். வந்து நம்ம லென்ஸ் வேர் பண்ண போறோம். சோ லென்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ற பிராண்ட் வந்து 2 மேக்ஸ் அப்படிங்கற ஒரு பிராண்ட் யூஸ் பண்றேன். சோ இவங்களுக்கு வந்து ஒரு கிரே ஷேட் ஆஃப் லென்ஸ் எடுத்துர்க்கேன். சோ இப்போ நம்ம லென்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. எப்போ நீங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது என்னோட पर्सनल டிப், லென்ஸ் போடுறீங்க அப்படினா லென்ஸ் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணுங்க. மேக்கப் முடிச்சிட்டு லென்ஸ் போட ட்ரை பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் லென்ஸும் வந்து கண்ணோட நல்லா செட் ஆகிடும். ஸோ இவங்களுக்கு வந்து யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு அட்டையர், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காக தான் இருக்கும். ஸோ அதனால மேக்கப் வந்து கொஞ்சம் க்ளோவாக பண்ணணும்னு எனக்கு ஒரு விருப்பம். ஆனால் க்ளோவாக பண்ணணும் அப்படின்னாலும் இவங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலியான ஸ்கின் தான், பிகாஸ் கொஞ்சம் போஸ் எல்லாமே இருக்கிறது அப்படின்னால ஆயிலியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இந்த பார்ட்டி லுக். இந்த க்ளோ மேக்கப் வந்து க்ளோ க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறேன், பட் ஃபவுண்டேஷன் இஸ் கோயிங் டு பி எ வெரி ட்ரை லுக். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது டைம் ஆக ஆக நல்ல ஒரு பர்ஃபெக்டான க்ளோ கிடைக்கும் அவங்களோட ஸ்கின்னை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ரைமர் மாதிரி, ஒரு ப்ரீ க்ரீம். இது வந்து ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ப்ரைமர் மாதிரி நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலாம், நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் ஸ்கின்ல. இது வந்து பிங்க் லைட் மேக் உடையது, மேக் பிராண்டு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நான் எப்போவுமே ப்ரைமர் வந்து ஃபிங்கர்ஸில் தான் அப்ளை பண்ணுவேன். த ரீசன் இஸ் நல்லா பிளெண்ட் ஆகும் அண்ட் எல்லா பார்ட்ஸுமே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் ஒன் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்கள், எல்லா ஃபிங்கர்ஸையும் யூஸ் பண்ண வேண்டாம் ஃபேஸில். செகண்ட் ஸ்டெப் வந்து நான் கன்சீல் பண்ணுறேன். ஸோ இப்போ கன்சீலர் வந்து மேக் ப்ராடக்ட், மேக் பிராண்டோடைய கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோவா கன்சீல் பண்ண வேண்டிய பேட்ச் ரொம்ப இல்லை. ஸோ இந்த மார்க்ஸ் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு குட்டி கன்சீலர் ப்ரஷ் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது இது கன்சீலிங்க்கு. அரவுண்ட் தி மவுத், ஸோ எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் டார்க்காக ஃபீல் பண்ணுறனோ அவங்க கலரை விட கொஞ்சம் டார்க்காக தெரிகிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் அந்த கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சீலர் எவ்வளோ மினிமமாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ மேக்கப் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணுறத விட எந்தெந்த பார்ட்ஸ்க்கு தேவையோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேன். நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் இருக்குது, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் க்ளோ தெரியணும் அப்படின்றதுனால இது வந்து க்ரைலானுடைய கேமோஃப்ளேஜர். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் இதோடைய ஃபவுண்டேஷன். இது ஆக்சுவலி ஒரு கன்சீலரும் கூட. ஸோ அந்த க்ளோ க்ரீமோட இந்த கன்சீலர் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் ஆகும்போது ஸோ அந்த ஆயிலும் கண்ட்ரோல் ஆகும், அதே சமயம் க்ளோவும் வந்து வெளியில் வரும். ஸோ இந்த கன்சீலர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 ஷேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான, உங்களோட டோனுக்கு தேவையான ஷேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிராண்ட் வந்து க்ரைலானுடையது. ஃபவுண்டேஷன் ப்ரஷில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக இந்த ஒரு ஷேடு தான் நான் அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் DFD ஃப்ரம் க்ரைலான். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ மேக்கப் வந்து இன்னும் நல்லா பிளெண்ட் ஆகும் ஸ்கின்னை விட ஸ்கின்னோட. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேக் பவுடர். மேக்கோடைய ஒரு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம்.
அப்படினா அப்ளை பண்ற ரீசன் வந்து நமக்கு அந்த ஃபினிஷ் மேக்கப் எப்போ கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆகுது அந்த ஃபவுண்டேஷன் அந்த ஸ்கினோட லுக் அப்படினா நீங்க கண்டிப்பா பவுடர் அப்ளை பண்ணனால glow-ஆ இருக்கு ஃபவுண்டேஷன் போட்டவனால பவுடர் அப்ளை பண்ணாம விட்டிங் அப்படினா மேக்கப் செட் ஆகாது ஸ்கினோட வந்து ஐஷேடோ ஸோ ஐஷேடோக்கு நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து மோஃபி நிறைய ஷேட்ஸ் வந்து இருக்கும் இதில் ஸோ தட் நிறைய உங்களுக்கு ஐ மேக்கப் ரொம்ப பிடிக்கும்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட் டு பை மோர்ஃபி பேலட் ஸோ இவங்க ட்ரெஸ்ஸில் வந்து ரெண்டு கலர் இருக்கும் ஒன்று வந்து இந்த க்ரீம் கலர் அண்ட் இந்த கலர் இந்த ரெண்டு கலருமே இப்போ நம்ம ஐ மேக்கப்பில் கொண்டு வர போகிறோம் அடுத்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஹைலைட்டருக்கு வந்து அதே பேலட்டில் அதாவது அதே பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு லைட்டஸ்ட் ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ த செகண்ட் கார்னர் ஆஃப் த ஐயில் வந்து அவங்களுடைய அந்த துப்பட்டா கலர் வந்து அப்ளை பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ஒரு பிங்க் ஷேட் வரும் ஸோ அது சேம் எக்ஸாக்ட் அந்த துப்பட்டாவுடைய ஷேட் வெறும் கார்னர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃபில் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கிடைக்கும் ஐஸ்க்கு இதே கான்செப்டில் இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் கான்செப்டில் நிறைய ஐ மேக்கப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அவல் கிளிட்ஸில் ஸோ டூ ஃபாலோ அவல் கிளிட்ஸ் சேனல் ஸோ நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் லைக் ப்ளூ க்ரீன் ஆரஞ்ச் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ஐபால் மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஒரு லைட்டர் ஷேட் வச்சு ஒரு ஹைலைட்டர் ஷேட் வச்சு ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ஷேடை வச்சு தான் பண்ணுறேன் ஸோ அதுக்கு வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய ஐ மேக்கப் நல்ல ஒரு பிளெண்ட் ஃபினிஷ் வரத்துக்கு ஃபைனல் டச்சப்க்கு மட்டும் கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபினிஷ் பார்க்குறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காஜல் காஜலுக்கு வந்து நம்மளுடைய ஸ்விஸ் பியூட்டி யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் எப்போயுமே வந்து ஸ்டிக்கோடைய பேக் சைட் தான் யூஸ் பண்ணுவேன் காஜல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டெப் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணுறேன் ஐலைனருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பிராண்ட் வந்து மெப்ளினோடையது நல்ல ஒரு லாங் ஸ்டே அண்ட் ஸ்மர்ஜ் ப்ரூஃப் கூட எப்போ ஐலைனர் போட்டாலும் ஒரு 1 மினிட் கண்ணை மூடிட்டுருங்க என்னதான் ஃபாஸ்ட் ட்ரை இருந்தாலும் சரி இட்ஸ் மை சஜஷன் ஒரு 1 மினிட் மட்டும் கண்ணு க்ளோஸ் பண்ணிங்க டக்குன்னு திறக்கும் போது அந்த பிளாக்கோட இம்பாக்ட் வந்து ஐஷேடோ மேலே பதிஞ்சிடும் ஐலைனர் காயறதுக்குள்ளே நம்ம வந்து ஐப்ரோஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஐப்ரோஸ்க்கு வந்து ஒரு ஐப்ரோ ப்ரோ பேலட் இது மாதிரி நிறைய ப்ரோ பேலட்ஸ் வந்து மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்குது ஜஸ்ட் பை சம்திங் விச் இஸ் வெரி அஃபோர்டபுள் அண்ட் பிராண்டட் எப்போ ப்ரோஸ் பண்ணும்போதும் கீழேருந்து போடுங்க ஸோ தட் யூ கெட் அ பர்ஃபெக்ட் ஷேப் மஸ்காராக்கு வந்து நான் நார்ஸ் அப்படின்ற பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப டார்க் போட முடியாது ஏன்னா இது வந்து ஒரு சட்டிலான ஒரு கலர் ஒரு லைட் கலர் ட்ரெஸ் அப்படின்றதுனால சம்திங் சிமிலர் டு அந்த துப்பட்டா ஷேப் தான் எடுத்திருக்கேன் திஸ் இஸ் ஃப்ரம் லாரியல் பார்ட்டி லுக் அப்படின்றதுனால ஒரு ஈவினிங் லுக் அப்படின்றதுனால இதுக்கு மேலே கொஞ்சம் க்ளாஸும் அப்ளை பண்ணிடுறேன் இது வந்து ஃப்ரம் லாரியல் ஒரு பிங்க் கலர் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நோஸ் கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறதுக்காக பவுடர் கான்டோர் இதில் வந்து ரெண்டு கலர் இருக்கும் கொஞ்சம் லைட் அண்ட் கொஞ்சம் டார்க் இருக்கும் ஸோ பவுடர் கான்டோர் தான் பண்ணுறேன் நான் ஸோ தட் இன்னும் நேச்சுரலாக இருக்கும் செல்ஃப் மேக்கப்புக்கு அண்ட் பார்ட்டி லுக்குக்கு நோஸ் மட்டும்தான் கான்டோர் பண்ணுறேன்
ஓகே அடுத்த ஸ்டெப் வந்து ப்ளஷர் ஸோ ப்ளஷருக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது க்ரௌன் பேலட் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸில் நிறையவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது மெயினான ஒரு பீச்சிஷ் ஆரஞ்ச் வந்து எனக்கு இருக்குது இதில் ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் ஹைலைட்டர் ஹைலைட்டர் ஆல்சோ ஃப்ரம் த சேம் பேலட் நம்ம ப்ளஷர் யூஸ் பண்ணோம் இல்லையா அதே பேலட்டில் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைலைட்டர் இருக்குது அதை வந்து சீக் போன்ஸில் மைல்டாக அப்ளை பண்ணுறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு குட்டி ஃபேன் ப்ரஷ் இந்த மாதிரி ஃபேன் ப்ரஷ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஸோ அண்ட் ப்ரஷ் பவுச் செட்ஸோடையும் கிடைக்கும் ஸோ கண்ணு மேலே பார்க்க சொல்லிவிட்டு அந்த சீக் போன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணுறேன் லைட்டாக வந்து நோஸ் மேலேயும் கொஞ்சம் ஷார்ப்பனிங்காக அதே சேம் ஹைலைட்டர் தான் கொடுக்குறேன் எந்த லுக்குமே ஒரு கம்ப்ளீட் லுக்கோடு பார்த்தா தான் அழகாக இருக்கும் ஸோ இந்த ஜுவல் வந்து இவங்களோட லெஹெங்காவுக்கு பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிருந்தது பிகாஸ் அதுலேயும் ஒரு பிங்க் ஸ்டோன் வரும் ஸோ கம்ப்ளீட் லுக்கோடு பார்க்கும்போது தான் நம்ம பண்ண மேக்கப்போட பியூட்டி ரியல் பியூட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய ஜுவல்லரி போட்டோம் அப்படின்னா அந்த லெஹெங்காவோடைய பியூட்டியும் வந்து கம்மியாயிடும் ஸோ லெஹெங்காவும் அழகாக தெரியணும் அவங்களும் அழகாக தெரியணும் ஜுவல்லரியோட பீஸுமே வந்து தனியாக தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு ஜுவல்லரி அழகாக இருக்காது இந்த ட்ரெஸ்க்கு ஸோ ஒன்லி ஒன் பீஸ் ஆஃப் க்ளோஸ் நெக் அண்ட் வித் அ பியூட்டிஃபுல் இயரிங் நம்ம அவல் கிளிட்ஸ் சேனலில் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கற்றுருந்துருப்பீங்க எஸ்பெஷலி ஐ மேக்கப் நான் சொன்னேன் இல்லையா கான்செப்டோட ஐ மேக்கப் ஒர்க் பண்ணும் ஃப்ரம் த லைட்டர் ஷேட் டு த டார்க்கர் ஷேட் இந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேறு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம் இது கற்றுக்கலாம் அது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி அவள் கிளிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ இன் அனதர் பியூட்டிஃபுல் வீடியோ